ஸ்டார்டிங் ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸாம்பிள் 5.32 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பிரிட்ஜ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பேரபோலா டிசைனில் இருக்கலாம். ஸோ அதில் கவனிக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அதில் லாங் வந்து 40 மீட்டர் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் ஹைட் வந்து 50 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைரம் அங்கே வந்தாங்க. ஸோ ரோட் பிரிட்ஜ் எப்பவுமே வந்து ஓப்பன் டவுன் பேக் பார்த்ததாக இருக்கும், மறந்துடக்கூடாது. அப்படி தான் வந்து தேவையான பிரிட்ஜ் அப்புறம் ஓப்பன் டவுன் பேக் பேரபோலா. ஸோ வெட்டெக்ஸ் எங்கே இருக்கும், லார்ஜஸ்ட் மேக்ஸிமம் பாயிண்ட் அந்த வெட்டெக்ஸாக இருக்கும், அதில் ஷார்ட்டஸ்ட் அந்த வெட்டெக்ஸாக இருக்கும். அப்படிதான் தேவையான வெட்டெக்ஸ் வந்து 0.0 பண்ணியா சரிங்களா. அப்போ டோட்டலாக லாங் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா லாங்னா இதில் நமக்கு தேவையான லாங் அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க 40 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஹைட் மேக்ஸிமம் ஹைட் இருந்தால் மேக்ஸிமம் ஹைட்னா வந்து இந்த வெட்டெக்ஸில் மேக்ஸிமம் அப்படி இந்த சென்டர் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஹைட்னு பார்த்தீங்கன்னா 15 மீட்டர் ஹைட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த பார்க்குடைய ஈக்குவேஷன் என்னவாருன்னு கேட்குங்க பாருங்கள். கண்டுபிடிக்கல. அப்போ என்ன பண்ணுறது, இந்த ஆர்ஜிடே ஃபாலோ பண்ணிக்கிறது ஒரு பாயிண்ட் வேணும். அப்போ பாருங்க இந்த பாயிண்ட்டில் கண்டுபிடிக்க போகிறேன், சேம் டைம் இந்த பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் எந்த பாயிண்ட் சப்ஜெக்ட்னாலும் ஆன்சர் ஆகிட்டே தான் வரும். அப்புறம் எதுவுமே வளர்ந்து போகிறது ஈஸியாக இருக்கு, ரெண்டுமே பாசிட்டிவாக வரதுனால பார்த்துங்க. அப்புறம் நமக்கு இந்த டோட்டலாக வந்து 40 இருக்கிறதுனால இந்த ஒய் ஆக்ஸ் வந்து ரெண்டாக சிமெட்ரிக்கலாக பிரிக்கும். அது இது வந்து 20 வரும், சேம் டைம் இது நமக்கு 20 வரும். அப்போ இந்த பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணுவீங்க, எக்ஸ் ஆக்ஸில் வெளியே 20 அந்த 20 கமா ஒய் ஆக்ஸ் வந்து கீழவாக இருக்குது, வெட்டெக்ஸ் இங்கேருந்து பார்க்கணும், இங்கேருந்து கீழவாக இருக்கிறதுனால 50 வரும், -15. அப்போ இந்த பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து 20 இருக்காது, லெஃப்ட் சைடு வரதுனால நீங்கள் -20 கமா ஒய் ஆக்ஸ் வந்து கீழே வருது 15. அப்போ நம்ம என்ன பண்ணணும், -15 கமா போனோம், -20 -15 இது ரெண்டு பாயிண்டில் எந்த பாயிண்ட் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணாலும் ஏவோட ஆன்சர் வரும் சரிங்களா. அப்போ எந்த பாயிண்ட் சப்ஸ்டிட் பண்ணுறேன் அப்படின்னா ஏ பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் ஏ 20-15 lies on parabola. அப்போ பேரபோலா மேலே இருக்கிறதுனால இந்த பாயிண்ட்டை வந்து என்ன பண்ண போகிறேன், ஈக்குவேஷன் ஒன்று கொண்டு சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ ஈக்குவேஷன் ஒன்று எப்படி மாறப்போகுது பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் 20 × 20 போடுங்க, −4 × a × y = −15 கொடுக்கலாம். சரி நமக்கு ஏ தானே வேணும், அப்போ நம்ம இந்த −4 இந்த 15 கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ ஏ ஈக்குவல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20 × 20 −−, பாசிட்டிவாக மாறும், 4 × நமக்கு 15 எழுதுங்க. அப்போ ஏட ஆன்சரை கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு. இந்த ஏட ஆன்சர் ஈக்குவேஷன் ஒன்று கொண்டு சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஏட ஈக்குவேஷன் போது பாருங்க, நமக்கு தேவையான ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி எழுதுனா பாருங்க, −4 ஏக்கு பண்ணுவீங்க. ஸோ 400 போடலாமா, 400 ÷ 4 × 50 சரிங்களா, −y. ஸோ 4 கெட் கேன்சல். அகைன் என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து 5 கேன்சல் பண்ணுங்க, 3 × 15 வரும், இது 8 × 40 0. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இது ஆன்சர் −80y/3. ஸோ 3 நீங்கள் கிராஸ் மாரி பண்ணீங்கன்னா வாட்ஸ் ஆன்சர், 3x² = −80y. அப்படின்னா நமக்கு தேவையான ஈக்குவேஷன் ஆஃப் த ஆர்ச்.